போது யார் அப்பம் விட்டு சொத்து, நிறைய வாரிசு அரசியல்வாதிகள். ஸோ அவங்க அவங்கள பற்றி சொல்லிக்கிறாங்களா இல்லை மற்றவங்கள கேட்குறாங்களா? தலையும் வாலியும் மட்டும் எடுத்துக்கிட்டு நுனிப்புல் மேயிற மீடியா விபச்சாரி அப்படின்னு திட்டுறது வந்து எனக்கு அசிங்கம் இல்லை, உங்களுக்கு தான் அசிங்கம். வீட்டில் சண்டை, பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறோம். இப்போல்லாம் வந்து நம்ம சொத்து போராட்டத்துக்காக ஆரம்பிக்கிறோம். நான் விமர்சனங்களை நிறுத்த மாட்டேன், அது என்னுடைய ஃப்ரீடம். அதில் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இன்றைய அரசியல் சூழலில் வந்துட்டு ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வெற்றிடத்தை வந்துட்டு திரு ரஜினிகாந்த் அவர்களால் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் உட்பட பலர் வந்து கருத்து வச்சுட்ருக்காங்க. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நான் கூட பார்த்தேன் சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை. இத்தனை நாளில் நிறைய விஷயங்களில் ரஜினிக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். இப்போது அவர் இந்த வெற்றிடத்தை அவரால் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது அது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வேக்யூம் இருக்குது இப்போது. முன்னாடியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஐடியாலஜிக்கலாக ஒரு தத்துவார்த்தமாக சித்தாந்தம் வந்து மாறுபட்டு முரண்பட்டு இருப்பின் அதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையில் விரிசல் வந்து அதனால் வந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை மாநில சுயாட்சிக்காக, மொழியின் உரிமைக்காக, இப்படி ஏதாவது ஒரு உரிமை போராட்டத்துக்காக ஆரம்பிப்பாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம சொத்து போராட்டத்துக்காக ஆரம்பிக்கிறோம், இல்லைனா வீட்டில் சண்டை, பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் வந்து பங்கு பிரிக்கிறது, ஆட்சி எங்களுக்கு, கட்சி உங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் யாராவது ஒருத்தர், ஒரு தேவ தூதர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டாரான்னு நிறைய பேர் ஏங்கி போயிருக்காங்க. இதில் வந்து யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்க வந்தாலே அவர் ஒரு நல்ல தலைவராக முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ ரஜினி வந்தார்னா அவர் மேலே அந்த நம்பிக்கை கண்டிப்பாக தாவும். முன்ன வந்துட்டு நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரதை வந்து எதிர்த்துட்டு இப்ப வந்து அவருடைய அரசியல் பிரவேசத்தை வந்து ஆதரிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் அவர் அரசியலுக்கு வர்றதை எப்பவுமே எதிர்க்கலாம் இல்லை. இன்னைக்கு கூட அவர் இமீடியட்டா வந்தா அதை நான் வரவேற்க தயாரா தான் இருக்கேன். பட் எஸ் ஐ ஹாவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் வைல் தி அயர்ன் இஸ் ஹாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சரியான நேரத்தில் வந்திருக்கலாம் 20 வருஷம் முன்னாடி அப்படின்னு நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தங்க. அது என்ன, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையே, என்னுடைய ஜென்ரேஷன்ஸில் இருக்கிற எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. 1996 அவர் வந்திருந்தால் அதோடைய தாக்கமே வேறு மாதிரி இருந்திருக்கும், இன்றைக்கி வந்து நம்ம இப்படி பேசிட்டு டிபேட்டே பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னொரு ஒரு அதே மாதிரி ஒரு ஃப்ளக்ஸில் இருக்குது தமிழ்நாடு. இந்த நிமிஷத்தில் கூட இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்காரு. பாருங்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், அவர் பேசலை. அவர் பேசுகிற வரைக்கும் அந்த கேள்விகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும், நான் கூட கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். இதை வந்து எதிர்கருத்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தர் எப்போ தான் வருவாருங்க அப்படின்னு கேட்குறதுல என்னங்க தப்பு, நான் அதை அவர்கிட்டயே கேட்டேன். அதனால் இப்போ என்னுடைய ஸ்டான்ஸ் வந்து கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. முன்னாடி மாதிரி வேமெண்ட்டாக என்ன இன்னும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் ட்ரமாட்டிக்காக டைலாக் பேசுகிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கருத்து சொல்லியிருந்தேன். அவர் கூப்பிட்டு நீ வந்து ரொம்ப துணிச்சலாக இந்த மாதிரி கருத்து சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐம் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நான் சரிங்க, நீங்கள் வரீங்கன்னா எப்போ வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீ கேவ் மீ சம் கன்வின்சிங் ரீசன்ஸ் ஃபார் ஹிஸ் சைலன்ஸ். அந்த ரீசன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அவருக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் நான் இப்போ தெரிவிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எதிர்த்தேன்னு சொல்கிறத விட விமர்சித்தேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போவும் நான் விமர்சனங்களை நிறுத்த மாட்டேன், அது என்னுடைய ஃப்ரீடம். அதில் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது.